புக்லேயும் நம்மளை பற்றின்ற விஷயம் நிறையாவே காணா போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்த இந்த எக்ஸ்பெஷலி இந்த வீடியோ வந்து யாருக்குன்னா, அவங்க என்னது பவித்ராவா, சுகு பவித்ரா, எக்ஸ்பெஷலி ஃபார் யூ கைஸ் ஆ. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு தெரிஞ்சு செய்கிறீங்களா, என்ன செய்கிறீங்கன்னு தெரிஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஐ ஆம் டோட்டலி டிஸப்பாயின்ட் ஆஃப் யோர் கைஸ் பிஹேவியர். நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, தமிழங்களை பற்றி ஒரு ஒரு விஷயத்த நீங்கள் வெளியே விற்றுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எல்லாம் அமைதியாகவே இருக்காங்க அப்படின்னு. என்னால் யோசிக்கவும் முடியல, அமைதியாகவும் இருக்க முடியல. ஏன்னா தமிழங்களுக்குன்னு இருக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் ஜாமா தான் இருக்குது தமிழங்களுக்கு. இப்போ ஏன் இவ்வளோ பேர் வீடியோ செஞ்சு போட்டாங்க, அவங்களாம் ஃபேமஸ் ஆகலை, ஏன் இவங்க மட்டும் ஃபேமஸ் ஆகிறாங்கன்னு ஒரு ரீசன் இருக்கா? ரீசன் இருக்குது. ஏன்னா தமிழங்களோட சாப்பாடை வந்து மலாய்காரவங்களுக்கு ஃப்ரீயாக எடுத்து போய் செய்கிறாங்க, ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்குறாங்க. நாளைக்கு தமிழ ஸ்டைல் பிரியாணி அது மலாய்கார் ஸ்டைல் ஆயிரும், தமிழங்களோட சாப்பாடு அது மலாய்காரங்களோட சாப்பாடாயிரும். எவ்வளோ தமிழங்க சம்மந்தப்பட்ட ஜாமான் எல்லாம், அப்புறம் தோசை இட்லி எல்லாம் தம்ப மலாய்காரங்களாயிடும், வடை மலாய்காரங்களோட ஆகிடும். அப்புறம் நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வரப்போ வந்து இந்தியா சும்மா பண்டாத்தாங்கன்னு ஆயிரும். இதெல்லாம் வந்து தமிழங்க அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்ட மாதிரி ஆயிரும். இது நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம் இல்லாமல் என் தலைமையில் தூக்கி வச்சு ஆடணும், சம்மந்தமே இல்லாமல். யூடியூப்பில் 600,000 பேர் வியூ பண்ணிட்டாங்கன்னா தலைமையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இவ்வளோ ஃபேமஸ் ஆனதுக்கு ஒரே காரணம் இந்த கறி எப்படி வைக்கிறது, இது எப்படி செய்கிறதுன்ற எல்லாமே மலாய் மொழியில் பேசின ஒரே காரணத்தினால. எந்த கடையில் போய் சாப்பிட்டாலும் அவங்க சாப்பாடு எல்லாம் இனிப்பாக இருக்கும், டேஸ்ட்டு குறவாக இருக்கும், எல்லாம் இனிப்பு தான். தமிழங்க சாப்பாடில் மட்டும்தான் அவ்வளோ டேஸ்ட்லேருந்து அவங்கள ரொம்பாலேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். அதாவது அவங்க சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி இதை வந்து விற்க ஆரம்பித்தோன்னே, நம்மளோட டிஷ் நம்மளே வெளியே விற்க ஆரம்பித்தோன்னே என்ன ஆகும்னா, யார் யாரெல்லாம் தமிழங்க பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களோட பிஸ்னஸ் எல்லாம் கண்டிப்பாக ட்ராப் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. இது நான் வந்து பிஹாஃப் ஆஃப் இந்தியன்ஸ்லாம், பிஹாஃப் ஆஃப் இந்தியன்ஸ் நான் எதிர்பார்த்தேன் இது யாராச்சும் பிரிங் அப் பண்ணுவாங்க, இதை பேசுவாங்க, இது கோத்ரூ பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனால் நான் இன்ன வரைக்கும் இன்னும் ஒரு லைஃப் கூட இதை பற்றி பார்க்கல. எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க சரி, ஆனால் மறைமுகமாக பின்னாடி இப்படி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதுக்காக வந்து யாரும் ஒரு ஸ்டெப் எடுத்த மாதிரி தெரியல. ஏன் நம்மளோட ஒரு ஒரு விஷயமும் வெளியாகிக்கிட்டு இருக்குது, வெளியாகி நம்ம எண்ட் ஆஃப் த டே வி ஆர் கோயிங் டு பி ஜீரோ. ஓகேயா? இதில் யூடியூபு அப்படின்றது காரணம் இல்லை, சமைச்சு போகிறது காரணம் இல்லை. ஓகேயா? தெரிஞ்ச சமையல நீங்கள் காட்டுங்க, எப்படி வேணாலும் காட்டுங்க, வேணான்னு சொல்ல. ஆனால் யூ ஆர் டீச்சிங் இந்தியன் சிக்னேச்சர் டிஷ் டு எவ்ரி ஒன். ஓகே, இந்தியன் சிக்னேச்சர் டிஷ்னு தமிழங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அது தமிழங்க வீட்டுக்கு போனால் தான் கிடைக்கும் அப்படின்ற ஒரு சில விஷயத்த வந்து யூ ஆர் எக்ஸ்போசிங் அண்ட் டீச்சிங் எவ்ரி ஒன். எனக்கு அது சரியாக படலை. அண்ட் நான் இந்த லைவ் வீடியோ செஞ்சதுக்கு காரணமும் இது தான். நான் நிறையா அவங்களோட வீடியோக்கு கீழெல்லாம் கமெண்ட் அனுப்பியிருக்கேன், நேஸ்தியாலாம் கமெண்ட் அனுப்பிட்டேன், ஆனால் அதுக்கு இன்ன வரைக்கும் ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. ஏன்னா எவ்ரி ஒன் சப்போர்ட்டிங், எல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால இந்த பிரச்சனை வந்து இது வந்து பிரச்சனையாக தெரியல. அவங்க செய்கிறாங்க, அவங்க முன்னேறாங்க, அவங்க போகிறாங்கன்னு இருக்குது. பட் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வேலை இருக்குது. என்னன்னா, நம்மளோட சிக்னேச்சர் டிஷ் எல்லாம் அவங்க விற்றுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு ஆளுக்கு. ஷெஃப்வான் கமெண்ட் கொடுத்துருக்கான், ஷெஃப்வான் ஒரு கமெண்டில் சொல்லியிருக்கான், யூ ஆர் ஸோ டேரிங், உங்களுக்கு சரியான தைரியம் இந்த மாதிரி வீடியோ செஞ்சு போடுறீங்கன்னு. சரிங்களா? அண்ட் அந்த கமெண்டை வந்து நான் கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன், அது என்கிட்ட இருக்குது. எனி ஒன் வாண்டட் டு ஆஸ்க் மீ, யூ கேன் டெக்ஸ்ட் மீ ப்ரைவேட்லி, ஐ கேன் சென்ட் யூ த பிக்சர். ஓகே, ஷெஃப்வான். ஏன்னா அவங்க வந்து 10,000 வந்து இப்போ வீடியோ 1 ஹவருக்கு வந்து ரிக்வெஸ்ட் பண்ணதாக ஒரு வகந்தியை கிளப்பி விட்டு அதுக்கு ஷெஃப்வான் பேசியிருந்தார். அதுக்கு கீழே அவர் கொடுத்துருக்காரு கமெண்ட், உங்களை தைரியத்தை நான் பாராட்டுறேன், உங்கள் டிஷ்ஷை வந்து வெளியே நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணதுனாலன்னு.
பட் இதனால் யாருக்கு என்ன லாபம்னு பார்த்தாக்க அவங்களுக்கு லாபம். ஏன்னா இது சம்மந்தமாக எல்லாம் மேபி மலேஷியில் மோஸ்ட் ஆஃப் தேம் மலேஷ் சப்போர்ட்டிங். ஓகேயா, அவங்கள வந்து மாடல் ஆக்க போகிறாங்க, மேக்கப் பண்ணியிருக்காங்க, இப்படி செஞ்சுருக்காங்க, அப்படி செஞ்சுருக்காங்க. காரணம் இல்லாமல் யாரும் எதுவுமே செய்ய மாட்டாங்க. இவ்வளோ செஞ்சதுக்குமே காரணம் இருக்குது. என்ன காரணம்னா, ஷீ இஸ் செல்லிங் இந்தியன் சிக்னேச்சர் ஃபுட் டு மலேஸ், நாட் ஓன்லி மலேஸ் டு எவ்ரி ஒன். ஓகே, இப்போ வந்து எல்லாமே சமைக்கிறாங்க, எல்லாமே சமையல் வீடியோ போடுறாங்க, ஆனால் ஒரு சில ஸ்பெஷலான விஷயத்தை வந்து வெளியே வந்து சொல்ல மாட்டாங்க. இப்படி தான் செய்கிறோம், இப்படி தான் செய்கிறோம் அப்படின்னு. பட் ஷீ இஸ் டூயிங் த, அது வந்து எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரெண்டாவது வந்து ப்ரைம் மினிஸ்டர் முதலாவது வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காருன்னு சொன்னாக்கா, ப்ரைம் மினிஸ்டர் கேட்டார், நான் அந்த வீடியோலாம் பார்த்தேன், பிலா கமுன் அவாட் பிரியாணி வந்து சையா அப்படின்னு. ஏன்னா அவங்க பிரியாணி தான் வந்து மலேசியா ஏஷியாலேயே வந்து த பெஸ்ட் மதனே. ப்ரைம் மினிஸ்டர் கேட்டிருக்காரு, எப்போ நீ எனக்கு பிரியாணி செஞ்சு கொடுக்க போகிறேன்னு. இதுக்கு என்ன காரணம், ஏன்னா அவங்க பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா? காரணம் அது இல்லை. காரணம் என்னென்னா, அவங்க எல்லாத்துலேயும் வந்து இன்னொரு ஆளுக்கு தெரியணும்னு சொல்லி போடுறது தான். தமிழவங்க நிறைய பேர் வீடியோ செஞ்சு போட்டிருக்காங்க, எல்லாம் தமிழில் தான் போட்டிருக்காங்க, ஸோ இந்தியன் மட்டும்தான் தெரியும். இல்லைன்னு சொல்ல, நிறையா இந்து முஸ்லீம் ஆளும் இருக்காங்க, அவங்களுக்கும் வந்து தமிழவங்க சமையல் கண்டிப்பாக தெரியும். தெரியுதா, தமிழ் சமையல் கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லா சமையலும் தெரியும், அவங்களும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நிறைய பக்கத்தில் இருக்கிற ஒரு 10-15 பேருக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, தெரிஞ்ச சொந்தக்காரங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஊருக்கே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம சமைக்கிறது அவர் டிஷ் இஸ் அவர் டிஷ். ஓகே, அவங்க அவங்களோட, நம்ம நம்மளோட. அவங்களும் வந்து அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷை வந்து கண்டிப்பாக வெளியே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கும் நிறைய சிக்னேச்சர் டிஷ் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம சிக்னேச்சர் டிஷ் வெளியே சொல்கிறதுனால என்ன ஆகும்னா, நெக்ஸ்ட் ஜெனரேஷன், நெக்ஸ்ட் ஜெனரேஷன், இப்போ நம்ம ஜெனரேஷன் விட்டுருங்களேன், நம்ம ஜெனரேஷன்லேயே சொல்லிட்டாங்க இதெல்லாம் எங்களோட, இதெல்லாம் நீங்கள் வந்து எங்களை பார்த்து காப்பி அடிச்சிங்கன்னு. நம்ம ஜெனரேஷன்லேயும் இவ்வளோ நேஸ்தியாக நடக்கிறப்ப நம்ம பிள்ளைங்க ஜெனரேஷன் என்ன ஆகும், என்ன ஆகும்னா, அந்த சிக்னேச்சர் டிஷ்லாம் அவங்க கையில் இருக்கும், அவங்க ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கிறப்ப நம்ம வந்து சொல்ல முடியாது இது எங்களோடன்னு. ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் தான் நம்ம உட்காந்துருக்கோம். இல்லை இருக்கிறதையும் கொடுத்துக்கிட்டு இருந்தா என்ன வருது? ஸோ ஐ டோன்ட் ஃபீல் இட் ரைட். சரியா, நான் ரொம்ப பொறுத்து போய் முடியாமல் தான் அந்த வீடியோ செய்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வீடியோ செஞ்சிட்டாங்க, நிறைய பேர் நிறைய விதமான வீடியோ செஞ்சிட்டாங்க. ஆனால் இதுக்காக ஒரு வீடியோ வழியாகவும் இந்த மாதிரி விஷயத்துக்காக யாராச்சும் குரல் கொடுப்பாங்கன்னு நினச்சேன், யாருமே குரல் கொடுக்கல இப்போ வரைக்கும். நானும் 2-3 நாளாக அந்த வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் வந்து எப்படின்னா, இந்த கறி எப்படி வைக்கிறது, இந்த கோழி எப்படி அலசுறதுலேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி செய்யணும், எப்படி செய்யணும், எல்லாமே மலாய் பேரில். ஏன் அவங்களுக்கு மலாய் பேச தெரிஞ்சனால இந்த பிரச்சனையா? இல்லை, ஹாய் வணக்கம் சித்ரா. ஸோ இது மலாய் பேச தெரிஞ்சனால இல்லை, என்னன்னா மலாய்காரங்களுக்கெல்லாம் நம்மளோட சிக்னேச்சர் டிஷ் கற்றுக் கொடுத்தனால. சரியா, ஹலோ சுகு பவித்ரா, இதை அழகாக சொல்லணுன்னா அழகாக சொல்லலாம், வித்தியாசமாக சொல்லணுன்னா இன்னும் வித்தியாசமாக சொல்லலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான் நான் செய்கிறேன் வழியே, வேறு யாருக்காகவும் இல்லை. ஏன்னா நீங்கள் யூடியூபர் ஆகி ஃபேமஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு உங்கள் மேலே பொறாமப்பட்டுலாம்ல, நீங்கள் வந்து இந்தியன் டிஷ்ஷை வந்து வழியே வந்து விற்றுக்கிட்டு இருக்கீங்க. புரியுதா? நான் நிறைய விஷயத்தை பார்த்துட்டேன். தமிழங்களுக்காக இருந்த ஒரு சில விஷயத்தையும் போய் நம்மளுக்கு ஒன்றுமே இல்லாமல் ஒரு சில காலகட்டத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப மெயினாக நம்ம வந்து ஃபேமஸ்ன்னு சொன்னாக்கா சாப்பாடில், நிறைய விஷயத்தில் பார்த்தாக்கா நம்ம சாப்பாடு. ஓகே, சாப்பாட்டில் வந்து ஓ இந்தியன் சாப்பாடு தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம போய்கிட்டு இருக்கிறப்ப, நீங்கள் இதையும் தூக்கி வந்து ஒருத்தனுக்கு தாரவாத்து கொடுத்தீங்கன்னா இதுக்கு பேர் வேறு, இதுக்கு பேர் வேறு. நம்மளோட விஷயத்த நம்ம இன்னொருத்தனுக்கு காட்டி தான் நம்ம சம்பாதிக்கணும்னா அதுக்கு வந்து பேர் வந்து சம்பாதிக்கிறது இல்லை. சரியா, நானும் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த விஷயத்த வந்து. கொஞ்ச நாளாகவே நீங்கள் ஃபேமஸ் ஆகுங்க வேணான்னு சொல்லலை, பட் தென் நீங்கள் ஃபேமஸ் ஆகிறது வந்து நம்மளை காட்டி கொடுத்தோ சரி, இன்னொரு விதத்துலையும் சொல்லலாம், சம்பாதிக்கக்கூடாது.
ஓகே. தமிழனுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது, அந்த அடையாளத்தை இன்னொரு ஆளுக்கு காட்டி தான் நீங்கள் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை, சரியா? நீங்கள் யூடியூப்பில் நான் என்ன மாதிரி வீடியோ வேணால் போடுங்க, நீங்கள் ஃபேமஸ் ஆகிருக்க மாட்டீங்க. இன்றைக்கி நீங்கள் ஃபேமஸ் ஆன காரணம் நீங்கள் செஞ்ச எல்லாத்தையும் மலாயில் போட்டனால தான். ஓகே, இந்த குரூப்பில் இப்போ நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தோணுச்சா இல்லையா ஐ டோன் நோ, ஐ ரியலி டோன் நோ. பட் இது நீங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பாருங்களேன், இந்த வீடியோ அவங்க எல்லாம் தமிழில் செஞ்சு போட்டிருந்தாங்களா இந்த அளவுக்கு ரீச் ஆயிருவாங்களா? அவங்களோட சப்ஸ்கிரைபர் எல்லாமே பாருங்கள் யாருன்னு, எல்லாமே மலேஸ். ஓகே, நிறையா கடையில் நீங்கள் போய் சாப்பிட்ருப்பீங்க, அவங்க சாப்பாடெலாம் நீங்கள் ஒரு வாட்டி போய் சாப்பிட்டா ரெண்டாவது சாப்பிட்டப்ப இனிப்பாக இருக்கும், சாப்பாடு நல்லா இருக்காது. ஆனால் தமிழங்களோட சாப்பாடு நார்மலாக வைக்கிற சாப்பாடே நல்லாயிருக்கும். இப்போ அதையும் தூக்கி மலையாளம் கையில் கொடுத்துட்டா நாளைக்கு அதெல்லாம் வந்து நம்மளோட சிக்னேச்சர் டிஷ் ஆகாது. இந்தியன் ஃபுட் இஸ் நோ மோர் ரெடி, ஏன்னா எல்லாத்தையும் தாரவாத்து கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னமும் தாரவாத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் எது எதுக்கு போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. நாளைக்கு தோசை வந்து தோசை மேபி அப்பம் ஆயிடலாம், இட்லி வந்து குவே புலாட் ஆயிடலாம், தெரியும் தானே? எவ்வளோ நாளைக்கு எல்லாம் போய்கிட்டு இருக்கு, இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ சுகு பவித்ரா, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சு செய்யுங்க. ஓகே, நோ மேட்டர் வாட் ஆ, யூ கான் கோ ஃபார் அவே, நீங்கள் ரொம்ப தூரம் போக முடியாது, ஏன்னா நிறைய பேர் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க உங்களுக்கு சப்போர்ட் வந்து பலமாக இருக்குது, நீங்கள் நினச்சது செய்யலான்னு. ரொம்ப நாளைக்கு இல்லை, எனக்கு கொஞ்சம் கூட மனசு திருப்தியே இல்லை நீங்கள் செய்கிற ஒரு விஷயம். நான் உங்கள் வீடியோலாம் பார்த்தேன், ஆரம்பத்தில் பார்க்க பார்க்க ஓகே யூ ஆர் டூயிங் சம்திங், ஓகே யூ வாண்ட் டு ஏர்ன் அ லீஃப், நீங்கள் வந்து சம்பாதிக்கணும்னு நினச்சிங்க, அண்ட் யூ ட்ரை டு டூ வீடியோ, எஸ் இஸ் குட். அண்ட் யூனோ நீங்கள் பாய்ச்ச ஒரு விஷயம் என்னன்னா, யோர் கீ இஸ் யோர் லாங்குவேஜ், யூ ஃபைன் டியூன் யோர் லாங்குவேஜ், turn up from Indian to Malay, you make money. Okay, that's all. நம்ம தானே தமிழங்களுக்கு செஞ்சால் கண்டிப்பாக யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நம்மளை பற்றி நம்ம வழியை வந்து இப்படி சொன்னால் தான் ரீச் ஆகும்னு தெரிஞ்சு தென் யூ மேக் இட். இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன், மலேசியாவில் யாருமே இல்லையா உங்களை மாடலாக்கி உங்களை மேக்கப் பண்ணி? அதுக்கு மலாய்க்காரங்களாம் கமெண்ட் கொடுத்துருக்காங்க, குலே இத்தம் பஞ்சா சந்தி மாத்தா பஞ்சா சந்தின்னு. ஓ, பார்க்குறவங்களுக்குலாம் உண்மையாக மனசு வச்சுருக்கல, சீரியஸ்லாம் பார்க்குறவங்களுக்குலாம் மனசு வச்சுருக்கு, உண்மையாக அப்படியா இருக்காங்க? கொஞ்சம் மனசாட்சியோட பேசுங்களா. சமைச்சு போடுறீங்க, சரி நீங்கள் சமைச்சு ஃபேமிலியோடு சாப்பிட்றீங்க, நீங்கள் யூடியூப்பில் தூக்கி போடுறீங்க, நாலு பேருக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறது யாருக்கு? தமிழனுக்கா? தமிழனுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சா நீங்கள் தமிழில் போட்டிருக்கலாம். நீங்கள் வந்து சிக்னேச்சர் டிஷ் எல்லாம் வேற ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அது மூலிமா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு, லைக்ஸ் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. ஃப்ரம் தே யூ ரீச் எவ்ரி திங், தட் டசன்ட் மீன் யூ ஆர் ஸோ பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ யாரெல்லாம் இதை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்ல வந்தது நான் சொல்லிட்டேன், இதை இப்படியே சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி வளர விட்டிங்கன்னா நம்மளை எவ்வளோ கீழே தள்ளணுமோ அவ்வளோ கீழே தள்ளுறதுக்கு ஒரு குரூப்பே சுற்றிக்கிட்டு இருக்கு வெளியே, அந்த குரூப்புக்கெலாம் வட பிரசாதம் மாதிரி ஆகுது, சரியா? ஒரு குரூப் வந்து நம்மளை நண்பனாக ஏற்றுக்கிட்டாங்க, நம்மளை வந்து ஃப்ரெண்டாக பார்க்குறாங்க, நம்மளை வந்து சரிசமமாக நடத்துகிறாங்க. இன்னொரு குரூப் நம்ம எப்படா அடிமட்டத்துக்கு கொண்டு போகலாம், எப்படா நம்மளை வந்து அடியோடு அழிக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்டாக நினைக்கிறவங்களுக்கு நம்ம தோலை அடிமட்டத்துக்கு அடிக்கணும்னு நினைக்கிற நம்ம வந்து எதிரி. ஸோ இந்தமாரி ஆளுங்களாம் வந்து நம்மளோட நல்ல விஷயத்தெலாம் எதிரிக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. என்ன ஆகும்னா நம்மலாம் இருக்க 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 அடிமட்டத்துக்கு தான் போக போகிறோம், வி நாட் கோன் ரீச் எனிவே. ஸோ தேட் இஸ் மை கான்சர்ன், என்னோட கான்சர்ன் நான் வெளியாக்கணும்னு நினச்சேன். ஸோ ஐ ஷோ இட். ஸோ கைஸ் பாய், கீப் ஷேரிங், தேங்க்யூ.